ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லிட்டரரி ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸில் யூனிட் 4 இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் லாஸ்ட், வாங்க பார்க்கலாம். த டேர்ம் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது எதுலேருந்து வந்துச்சுன்னா, சைக்காலஜிலேருந்து வந்துச்சு. ஸோ இதை யார் காயின் பண்ணாங்க அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து வில்லியம் ஜேம்ஸ் தான். ஸோ எப்போ அப்படின்னா 1890, சரிங்களா? ஸோ அவர் ஒர்க் இது பண்ணியிருக்காரு, பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி அப்படின்றது 1890 அந்த ஒர்க்கில் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸை கொடுத்துருக்காரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து த ஆக்ட் ஆஃப் ஃப்ரோஸ் ஃபிக்ஷன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நியூ அண்ட் சிக்னிஃபிகண்ட் டைமென்ஷன்ஸ், ஸோ அப்படின்னா புது விதமானவும் அப்புறம் குறிப்பிடப்பட்ட, சரிங்களா, ஒரு குறிப்பிடத்தக்க அந்த ஒரு இதில் வந்து டைமென்ஷன்ஸை வந்து அந்த ஆர்ட் ஆஃப் ரோஸ் ஃபிக்ஷன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாவல் வந்து பர்த் பிட்வீன் பார்த்தீங்கன்னா 1913 அண்ட் 1915 வரையும். ஓகேவா, இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது அது ஒரு லிட்ரரி டெக்னிக் யூஸ். ஓகேவா, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, சிந்தனையும் உணர்வுகளையும், ஸோ நம்மளுடைய எப்படி அது வந்து நடக்க போகிறதோ அப்படின்றதுக்கான ஒரு முன்வைக்கிறது தான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், சரிங்களா? மாடர்ன் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா, இதோடைய டெக்னிக் யூஸ் வந்து ரொம்ப போல்டான லிட்ரரி இருக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ நரேட்டிவ் டிவைஸ், ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லக்கூடியதை சொல்லும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கேரக்டர் தாட் ப்ராசஸ், ஸோ கேரக்டருடைய எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ முன்னாடி இருக்கிறத சொல்லுவாங்க திரும்பியும், ஸோ ப்ரெசென்ட்டில் இருக்கிறதையும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இது தான் அதில் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான இதை தான் அவங்க சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்டீரியர் மோனோலாக் ஆஃப் த கேரக்டர். ஸோ மோனோலாக் அப்படின்றது ஒருத்தவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஸோ ஒருத்தவங்க பேசுறது இருக்கும். ஸோ இன்டீரியர் அப்படின்னா அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை டக்குன்னு நம்ம சொல்கிறது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து அந்த பர்சன்ஸ் வெளிப்படையாக சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் வில் நாட் பி கோஹரன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் என்ன சொல்கிறாங்க இன்னொன்று அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது ஏதாவது ஒரு ஸ்டோரி அப்படின்னு வைக்கும்போது, ஸோ இப்போது ஒரு பேரண்ட்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸை பற்றி எல்லாமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் அவங்கள பற்றி சொல்லிவிட்டு அடுத்தது அந்த சைல்டை பற்றி சொன்னால் போதும். ஸோ என்ன கதை சொல்ல வரமோ அதை சொன்னால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து அட் லாஸ்ட் வரையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்டோரி எலாபரேட்டடாக என்ன சொல்ல வருதோ அதை சொல்லணும். ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஃபினிஷ் ஆகாத மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிற மாதிரினா, ஸோ இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டோரி வந்து அந்த சைல்டை பற்றி தான். ஸோ அப்போ அந்த பேரண்ட்ஸை பற்றி நம்மளுக்கு தேவை தான், பட் ஆனால் ஃபுல்லாதையும் டெப்த்தாக நம்ம வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? ஸோ அது மாதிரி தான். ஸோ இது வந்து எப்படி பண்ணணும்னா, இன்னும் ரீடர்ஸை வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ஸை ஃபர்ஸ்ட்டு காயின் பண்ணார், சரிங்களா? ஸோ இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் த பிரின்சிபல் ஆஃப் சைக்காலஜி அப்படின்ற புக்கில் 1819 இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தான் காயின் பண்ணார் வில்லியம் ஜேம்ஸ். ஆனால் வந்து இதை யூஸ் பண்ணது யார், அப்ளை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே சின்க்ளர் அப்படின்றவங்க தான் அப்ளை பண்ணாங்க இந்த டேர்ம். ஓகேவா, எப்போ அப்படின்னா 1918. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து எந்த இதில் அவங்க யூஸ் பண்ணாங்க, டோர்த்தி ரிச்சர்ட்சன் அப்படின்ற அந்த நாவலில் பிலிக்ரி இமேஜ். ஓகேவா, ஸோ அந்த இதில் வந்து மொத்தம் 13 தொகுப்புகள் சீரீஸ் இருக்குது. ஸோ அதில் தான் ஒன்று ஃபர்ஸ்டில் இருக்கக்கூடியதை ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, இவங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் யூஸ் பண்ணாங்க அவங்களுடைய ஒர்க்ஸில். ஸோ அதில் ஒரு சில ஒர்க்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜேம் ஜாய்ஸியோடைய யுலிசியஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாரன்ஸ் டர்னியோடைய டெரிஸ்டம் ஷாதி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜ்னியா உல்ஃபுடைய மிஸ்ஸஸ்
டால் அவே. ஓகேவா, ஸோ இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு த லைட் ஹவுஸ். அவங்களுடைய ரெண்டு ஒர்க்ஸுமே ஸ்டீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் விர்ஜினியா வுல்ஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹென்ரி ஜேம்ஸோடைய போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோர்த்தி ரிச்சர்ட்ஸனுடைய பிலிக்ரிம் இமேஜில் பாயிண்டட் ரூஃப் அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வில்லியம் ஃபால்க்னருடைய த சவுண்ட் அண்ட் ஃபர்னி, அதுக்கப்புறம் ஆஸ் ஐ லே டையிங். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு டேவிட் லார்ஜோடைய த பிரிட்டிஷ் மியூசியம் இஸ் ஃபாலிங் டவுன். நெக்ஸ்ட்டு டோனி மரிசனுடைய பிலவுட். நெக்ஸ்ட் இதோடைய டெக்னிக் யூஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் மோர் ரியல் தென் யூஸ்வலி லாஜிக்கல் ஸ்டைல். யூஸ்வலாக இருக்கக்கூடிய அந்த லாஜிக்கல் ஸ்டைலை விட இது டெக்னிக் யூஸ் ரியலாக இருக்கும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் வந்து ரீடர்ஸ்க்கு ஒரு நியூ ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேவா, ஒரு புதிய விதமான ஒரு வாசிப்பு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட். ஸோ இதில் பல பரிமாணம் அம்சம் அதில் இருக்கும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸோடைய ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டஸ் நாட் யூஸ்வலி ஃபாலோ ஆர்டினரி ரூல்ஸ் ஆஃப் கிராமர் அண்ட் சின்டாக்ஸ். ஸோ இதில் பொதுவாக வந்து ஆர்டினரி ரூல்ஸ் ஆஃப் கிராமரும் சின்டாக்ஸும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாங் பேசேஜஸ் ஆஃப் மெடிடேஷன்ஸ் அண்ட் செல்ஃப்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து ஆஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடினமான அந்த இலக்கணம், ஓகேவா, அதையும் ப்ளஸ் அசாதாரமான அந்த தொடரியல் அந்த சென்டென்ஸில் இருக்கும். சரிங்களா, இந்த ஆஸ்பெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு அன்யூஷுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சின்டக்ஸ் அண்ட் ரஃப் கிராமர் இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ரன் ஆன் சென்டென்ஸு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ராப்பர் பஞ்சுவேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ராக்மெண்டட் அப்சர்வேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கான ஆஸ்பெக்ட்ஸு. ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்கும். எக்ஸ்பிரிமெண்டல் பிளாட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்கோஆபரேட்டிவ் சென்சரி இம்பர்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் ஐடியாஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்கோஆபரேட்டிவ் சென்சரி இம்பர்ஷன் அப்படின்றது ஒரு உணர்ச்சி பதிவுகளோடு இருக்கக்கூடிய அந்த இணைத்தல். ஓகேவா, ஸோ இதுதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட உங்களுக்கு சூப்பராக கொண்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.